கடோ டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் கடோ டாக்கீஸ்ல நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளிவந்திருக்கிற நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தை பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு எவர் கிரீன் ஜானர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபேமிலி டிராமா சப்ஜெக்ட்ஸ். ஸோ என்னைக்கா இருந்தாலும் எவ்வளவு பழசா இருந்தாலும் ஒரு குடும்பம், கதாபாத்திரம், அந்த குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனை அப்படின்னு இந்த ஃபேமிலி டிராமாவை வந்து கரெக்டா எடுக்கும்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ அதனாலேயே என்னவோ ஹீரோஸோ டைரக்டர்ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஹிட் படம் தேவை அப்படிங்கிறப்போ அவங்க கையில் எடுக்கக்கூடியது இந்த ஃபேமிலி டிராமா. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் வெளிவந்த கடைக்குட்டி சிங்கம், விஸ்வாசம் போன்ற திரைப்படங்கள் வந்து அதுக்கு வந்து ரொம்பவும் பொருத்தம். ஸோ டைரக்டருக்கும் ஹீரோக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பேரும் கொடுத்த திரைப்படம். ஸோ அதை தொடர்ந்து கட்டாய ஒரு ஹிட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் வந்து பர்ஃபெக்டா பாண்டியராஜை பிடிச்சி வச்ச சப்ஜெக்ட் தான் நம்ம வீட்டு பிள்ளை. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டு பிள்ளை ஒரு ஃபேமிலி டிராமா. ஸோ கடைக்குட்டி சிங்கத்தோட ஒரு இன்னொரு ஒரு நீழ்ச்சியான ஒரு பாகம்னே சொல்லலாம். ஸோ இந்த உறவு இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா உறவும் இந்த திரைப்படத்துல இருக்கு. ஒன்னு விட்ட சித்தப்பா, ஒன்னு விட்ட சித்தியிலிருந்து ஒத்துரு கூட விடாம அவ்வளவு உறவுகளையும் வந்து இந்த படத்துலயும் ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு பாண்டியராஜ். ஸோ இந்த படத்துல வந்து தங்கை அப்புறம் அண்ணன் இந்த ரெண்டு பேர்த்தோட ஒரு பாசம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தங்கைக்கு கல்யாணம் பண்ணணும், ஆனா அந்த கல்யாணம் பண்றதுல ஒரு பிரச்சனை வருது. யாருமே அவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. எதனால அந்த பிரச்சனை? அண்ட் கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடக்கிறதுக்கு அப்புறமும் ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை? அதை எப்படி வந்து அண்ணனா முன்னிறுத்தி சிவகார்த்திகேயன் வந்து தீர்த்து வச்சார் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட ஒரு ஒன்லைன். ஐஸ்வர்யா ராஜேஷும் சிவகார்த்திகேயன் போட்டி போட்டு அண்ணன் தங்கையா நடிச்சிருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷன் வந்து இப்ப எல்லாரும் வந்து ஒரு மக்கள் செல்வி அப்படின்றாங்க. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதினா இவங்க வந்து மக்கள் செல்வி. ஸோ ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய கதாபாத்திரம் ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ஒரு இடத்துல தான் நான் இருப்பேன்னு இல்லாம ஹீரோயினா நடிக்கிறாங்க, ஃபீமேல் சென்ட்ரிக் சோலோ பெர்ஃபார்மன்ஸா பண்றாங்க, இந்த மாதிரியான தங்கை கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை வந்து கரெக்டா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஹிந்தியில ரெண்டு மூணு படங்கள் பண்றாங்க. ஸோ அண்ட் சிவகார்த்திகேயன் அடக்கி வச்சிருக்காரு இந்த திரைப்படத்துல. போன ரெண்டு படங்கள் கொடுத்த ஒரு அனுபவமா என்னமோ ரொம்ப ஹீரோயிசம்லாம் இல்லாம கதைக்கு என்ன தேவையோ அதை டைரக்டர் சொன்னதை செஞ்சுட்டு போயிருக்காரு. சூரியோட காமெடி நிறைய இடத்துல நல்லாவே இருக்கு. அவரை ரொம்ப பயன்படுத்தாது ஒரு வகையில ரொம்பவும் நல்லது. அங்கங்க அந்த ஒன்லைனர்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ் அப்படிங்கிறது வந்து நீரவ் ஷாவோட சினிமாட்டோகிராஃபி. 2.0 மாதிரியான திரைப்படங்கள் பண்ணிட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கிராமத்து படம், நல்ல கலர்ஃபுல், யூஸ்வலா பின்னாடி இந்த பேக்லைட் ஃபிளேர் எல்லாம் வைக்காம நல்ல டீசென்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இமானோட ஒரு மியூசிக். ஸோ இமான் வந்து இப்போ மாடர்ன் டே இளையராஜா அப்படின்னு சொல்லலாம். கிராமத்து திரைப்படங்களுக்கு மினிமம் கேரண்டி வசூல் போட்ட ஒரு மூணு நாலு பாட்டு, நாலு பாட்டுமே வந்து நல்லா இருக்கும். ஸோ ஊர்ல வந்து நம்ம போகும்போது டீ கடையிலயும் டவுன் பஸ்லயும் அந்த பாட்டு ஓடிச்சுனாலே வந்து ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்திலயும் அந்த ஃபார்முலா வந்து கொண்டு போயிருக்காரு. நல்லாவே இருக்கு பாடல்கள். படத்தோட ஒட்டுதா இல்லையா அப்படிங்கறத தாண்டி தனியா அந்த பாடல்கள் கேட்கும் போது ரசிக்கக்கூடிய வகையில இருக்கு. இந்த திரைப்படம்ல வந்து ஒரு பெரிய பேக்லாக் அப்படின்னு எனக்கு தோணுது என்னன்னா, 3 மணி நேரம் முழுசா ஓடுது. ஸோ 7:30 உள்ள போனதை 10:45 வெளியில வந்தோம். ஸோ வந்து படம் வந்து ரொம்ப லென்த்தி. நிறைய இடங்கள்ல வந்து தெய்வதாட்சியை பார்க்காம அதை கட் பண்ணியிருந்தா இன்னும் நல்ல கிறிஸ்பா இதா இருந்திருக்கும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, யூஸ்வலா நிறைய கேரக்டர்ஸ் வச்சு நல்லா பண்ணக்கூடிய பாண்டியராஜன் இந்த திரைப்படத்துல நிறைய கேரக்டர்ஸ் வந்து அப்படியே வந்து பொத்தாம்புக்குள்ள விட்டுட்டு போன மாதிரிதான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. முக்கியமா சமுத்திரகனி, அப்புறம் வந்து ஆர் கே சுரேஷோட கேரக்டர் வந்து ஏதோ ஒண்ணு செய்ய போறாங்க அப்படிங்கறத தூண்டினாலும் பட் அந்த கேரக்டர் வந்து அப்படியே முடிஞ்சிருது. ஸோ அது வந்து அவ்வளவு ஒரு ஈர்ப்பா இல்ல சில விஷயங்கள். அண்ட் இன்னொன்னு, இந்த இருக்கிற ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஏரியா கொடுத்துருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி விரக்தியிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கு. இந்த படத்துல வந்து நான் கொஞ்சம் டிராபேக் அப்படின்னு சொன்னது வந்து இந்த படத்துல வந்து லேக் ஆஃப் வில்லன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வில்லன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையிலும் அவங்க ஃபேமிலி தான் அவனுக்கு வில்லன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து தன்னோட தந்தை கொலை செய்யப்படுறாரு, அவரோட ஃபிளாஷ்பேக் வருது. சரி, அது யாருன்னு கண்டுபிடிப்பாரு அப்படின்னு போனா
அப்படியே படம் கடைசி ஒரு மணி நேரம் வேற ஒரு ஏரியால வந்து டிராவல் ஆகுது. சோ நட்டி நட்ராஜோட கேரக்டர் நல்ல விதமா ஆரம்பிச்சாலும் சோ நடுவுல ஒரு சைடுக்கு மேல அதை வந்து அப்படியே முடிச்சு ஒரு ஒரு ஸ்பீடான ஒரு எண்டிங் குடிக்கணுங்கிற ஒரு முயற்சியில பண்ண மாதிரி இருந்தது. சோ அந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் வந்து அங்கங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அப்புறம் வந்து எகெயின் வழக்கம் போல வந்து ஹீரோயின் வேஸ்ட் பண்றது. சோ பாண்டிராஜ் எதுக்கு இதை பண்ணாருன்னே தெரியல. சோ எந்த விதத்திலயுமே ஒட்டல அந்த கேரக்டர். எதுக்கு அவங்களை முதல்ல கலெக்டருக்கு படிக்கிறாங்கன்னு காட்டணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணும், எதுவுமே இல்லாம ஒரு கிளாரிட்டியே இல்ல அந்த கேரக்டர் மேல. எந்த விதமான வேல்யூ அடிஷன் ஒரு இடத்துல கூட பண்ணல. கடைக்குட்டி சிங்கத்துல கூட சாயிஷா வந்து ஒரு பார்ட் ஆஃப் இதுல கொஞ்சம் லேட்டா பெர்ஃபார்மன்சஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அளவோட இருந்தாலும் நிறைய இடங்கள்ல ஃபேமிலியோட விஷயத்துல வந்து அவங்க இன்வால்வ் ஆகி அவங்களுடைய ஒரு இன்புட் இருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து ஹீரோயின் அனு எம்மால்வேல் வந்து எந்த விதமான கான்ட்ரிபியூஷனுமே இல்லை. ஃபேமிலியில அவ்வளோ பிரச்சனை போகும்போது ஒன் ஆஃப் த கேரக்டர் ஆர்டிஸ்டா ஃப்ரேம்ல நிக்கிறாங்களே தவிர அவங்க முன்னிறுத்து வந்து பேசி அவங்களுடைய ஒரு தாட்ஸை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணல. ஒரு கலெக்டருக்கு படிக்கிறாங்கிற ஒரு கேரக்டர் வந்து தைரியமா முன்னிறுந்து இது நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு குடும்பத்துல சொல்லணும், அதை ஏன் அவங்க பண்ணலன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அந்த கேரக்டர். ஒரு சில குறைகள் தாண்டி சில சோர்வுகளை தாண்டி அங்கங்க நம்மளை என்கேஜ் பண்ணக்கூடிய காமெடிஸும் இவனோட மியூசிக்கும் சேர்ந்து மொத்தமா இந்த நம்ம வீட்டு பிள்ளையை வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்க்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு படம், நல்ல விதத்துல எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டு பிள்ளை நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. மீண்டும் இன்னொரு விமர்சனத்துல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.